இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் எடுத்துக்கலாம்.
இதுக்கு முன்னாடி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கனா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணல அதனால ஃபர்ஸ்ட் இயர் எப்பவுமே எவ்வளவுதான் இருக்கும் ஜீரோ ருபீஸா தான் இருக்கும் இப்ப செகண்ட் இயர் போயிடலாம் செகண்ட் இயர் அப்ப இது வரைக்கும் நான் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கேன் ஸோ 1000 பே பண்ணியிருக்கேன் அப்போ அது 1000க்கான 10% ஸோ 1000 10% எவ்வளோ வரும் 100 ஓகேவா இப்போ தேர்ட் இயர் போயிடலாம் அப்போ தேர்ட் இயர்னா ஸோ எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஸோ எது எதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா இப்படி வந்து ஹைட் பண்ணிக்குங்க ஸோ ஹைட் பண்ணி பாருங்க எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் வந்து விசிபிளாக தெரியுது 1000, 2000, 2100 அப்போ தேர்ட் இயர் வந்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க 2100 அப்போ அந்த 2100லேருந்து 10% வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்போ எவ்வளோ ருபீஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 210 ருபீஸ் வரும் அப்போ இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி இந்த 1000 இங்கே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்போம் இருந்தாலும் எவ்வளவு ஒவ்வொரு இயர் போக போக ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் ஸோ இன்ட்ரெஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம் ஓகேவா அப்போ டோட்டலாக இந்த இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டல் 3000 இங்கே ஒரு 310 அப்போ 310 ருபீஸ் பே பண்ணியிருக்கணும் இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்தது 3000 வந்தது இதில் எக்ஸ்ட்ரா ஒரு 310 ருபீஸ் வருது அதுதான் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் கட்டுற ஒரு அமௌண்ட் அப்போ டோட்டலாக அட் எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ் நான் பீங்கிற பேங்க் எவ்வளோ ருபீஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10000 நான் பிரின்சிபல் அமௌண்ட் வாங்கினேன் இதில் ஒரு 3000 310 வந்தது அப்போ 13,310 வந்து நான் வந்து பீங்கிற பேங்க் வந்து பே பண்ணியிருக்கணும் ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணும்போது அதுக்குள்ளேயே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அதுக்குள்ளேயே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு ஈஸியாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஆட் பண்ணுங்கள் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் இதே என்டையராக ஆட் பண்ணால் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம் பர்சன்டேஜ் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக்னாவே ஃபுல்லாகவே பர்சன்டேஜ் கால்குலேஷன் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கால்குலேட் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஒரு ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னென்னா சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக தான் தோணும் அதை நீங்கள் எஃபெக்டிவாக கால்குலேட் பண்ணால் மட்டும்தான் இந்த டாபிக் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷனை பேசிக் கால்குலேஷன் எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் போகலாம் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 8000 அமௌண்ட் கொடுத்துருக்கேன் அதில் இந்த பர்சன்டேஜ்லாம் எப்படி வந்து வித்தவுட் நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணாமல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நார்மலாக 8000 10% எப்படி கால்குலேட் பண்ணுவோம் 8000 × 10/100 இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு சம்மை எஃபெக்டிவாக அட்டன் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாமே நீங்கள் பார்த்த உடனே கால்குலேட் பண்ணணும் நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிடணும் இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ 8000 எப்பவுமே ஒரு அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கப்படுறோம்னா அந்த அமௌண்ட் ஆல்வேஸ் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்னா 100% தான் இருக்கும் அப்போ 8000 எவ்வளோ பர்சன்டேஜ் தான் 100% தான் இப்போ அதே 4000 எடுத்துக்கலாம் அப்போ இந்த 4000 தான் இப்போ சம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த 4000 எவ்வளோ பர்சன்டேஜ் தான் 100% தான் அதே மாதிரி 625 இப்போ 100% தான் அந்த அமௌண்ட் வந்து எப்பவுமே ஆல்வேஸ் 100% இனிஷியல் அமௌண்ட் வந்து ஆல்வேஸ் 100% தான் இருக்கும் இப்போ இதில் ஒரு ஜீரோ ரிமூவ் பண்ணுங்கள் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 10% சொல்லுவோம் இதே 20 ரிமூவ் பண்ணுங்கள் அதை தான் நம்ம வந்து 1% சொல்லுவோம் இதே 30 ரிமூவ் பண்ணால் அதுதான் 0.1% சொல்லுவோம் அப்போ இங்கே ஜீரோ இருக்கிறதுனால இப்படி ஒவ்வொரு ஜீரோ ரிமூவ் பண்ணி சொல்லுவோம் இதே இங்கே நம்பராக இருக்கும்போது எப்படின்னா ஒரு நம்பருக்கு மாதிரி பாயிண்ட் வைங்க அதான் 10% சொல்லுவோம் இதே எந்த நம்பருக்கு மாதிரி பாயிண்ட் வைங்க அதை தான் நம்ம 1% சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்பர்னா பாயிண்ட் வைங்க இதே ஜீரோவில் எங்காயிடுச்சுன்னா ஜீரோ ரிமூவ் பண்ணுங்க இப்படி தான் ஈஸியாக வந்து உங்களால் கால்குலேட் பண்ணுறது ஸோ இப்படி தான் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இப்போ 10% போயிடலாம் 10% வேணாம் ஒரு ஜீரோ ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணால் எவ்வளோ வரும் 800 அப்போ 10% எவ்வளோ 800 அடுத்தது 1% 1%னா 20 ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ எவ்வளோ வரும் 80 அடுத்தது 0.1% 0.1% 30 ரிமூவ் பண்ணிடலாம் அப்போ எவ்வளோ வரும் 8 அடுத்தது 5% இப்போ 5% வரும்போது ஆல்ரெடி நம்ம 10% கால்குலேட் பண்ணியிருக்கோம் 10.5 தான் எவ்வளோ வரும் 5 வரும் அப்போ 10ல் ஸோ 10% 800னா 5% எவ்வளோ வரும் 400 அடுத்தது 20% 10% டபுள் பண்ணதானே 20% அப்போ டைரெக்டாக 10% டபுள் பண்ணிடலாம் அப்போ 10% 800 அப்போ அதை டபுள் பண்ணிங்கன்னா 20% எவ்வளோ வரும் 1600 வரும் அடுத்தது 12% எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா 10% + 2% ஓகேவா 10% + 2% அப்போ 10% ஆல்ரெடி நமக்கு தெரியும் 800 அடுத்தது 2% 1% × 2 பண்ணால் 2% தான் 1% 80
So 10% already 800 தெரியும். 1% வந்து 80, 2%னா என்ன 160. அப்ப ரெண்டு ஆட் பண்ணா போதுமா? அப்ப எவ்வளவு வரும்? 960. இப்படி கால்குலேட் பண்ணலாம். இங்க ஜீரோ எங்க இருக்கு நம்மளால இனி ஈஸியா பண்ணணும்னா 1% 80 ஆ இது கூட என்ன பண்ண போகுது? இன்டு 12 பண்ண போகுது. அப்ப 80 இன்டு 12 என்ன வரும்? 96. சோ 96 இந்த ஜீரோ ஆட் பண்ணா 960. அப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆனா இந்த ஜீரோ எந்த ஆகாத ஒரு நம்பருக்கு வந்து நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால எப்பவுமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது 50%. ஆல்ரெடி நமக்கு தெரியும் 100% தான் 8000 தெரியும். அப்ப 100% 8000னா 50% வந்து எவ்வளவு வரும்? 100 ½ 50. அப்ப 8000 ½ என்ன? 4000. அடுத்தது 25%. 50% ஹாஃப் தான் 25. அப்ப 4000 ½ என்ன? 2000. அடுத்தது 12.5%. 25 ½ தான் 12.5. அப்ப 2000 ½ என்ன வரும்? 1000. ஓகேவா? இதே வந்து 12.5 அப்புறம் 6.25 கேக்குறாங்க. இப்ப 12.5 ½ தான 6.25. அப்ப 1000 ½ என்ன? 500. சோ இப்படி கால்குலேட் பண்ணலாம். அப்ப இதெல்லாம் ஒரு செட்டா நீங்க வச்சுக்கோங்க. என்னன்னா 50 ½ தான் 25, 25 ½ 12.5, 12.5 ½ தான் 6.25. இப்படி நீங்க கால்குலேட் பண்ணலாம். ஆனா இப்படி பண்ணும்போது இது ஈஸியா நம்பறதுனால கேன்சல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதே வந்து ஜீரோ எண்டாகாத நம்பர் வரும்போது இந்த மெத்தட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது 695. இதுல எவ்வளவு கேட்டிருக்காங்க? 4% வந்து கேட்டிருக்காங்க. அப்ப இதுல 1% வந்து எவ்வளவு வரும்? 6.25. அப்ப இது 1 டபுள் பண்ண போதுமா? அப்ப 2% எவ்வளவு வரும்? 6 டபுள் பண்ணா 12.25, டபுள் பண்ணா 5. அப்ப 12.5. 2 டபுள் பண்ணா 4. அப்ப 12 டபுள் பண்ணா 24. 0.5 டபுள் பண்ணா 1. அப்ப 24 + 1 = 25. இந்த மாதிரி மைண்ட்லயே இதெல்லாம் எஃபெக்டிவா நீங்க கால்குலேட் பண்ணணும். இப்படி பண்ணலாம். இல்லைன்னா 1% × 4 தானே நம்ம பண்ணணும். அப்ப இங்கே × 4 நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப 6 × 4 = 24. 0.25 × 4 = 1 = 24 + 1 = 25. எப்படி வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்படி 1, 2, 4 இப்படி வந்தாலும் ஓகே தான். இல்ல 1% × 4 பண்ணிட்டாலும் ஓகே தான். அடுத்தது 20%. 10% என்ன வரும்? 62.5. ஓகேவா? அப்ப 20% டபுள் பண்ண போதுமா? 62 டபுள் பண்ணா 124. 0.5 டபுள் பண்ணா 1. அப்ப ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்கன்னா 125. அடுத்தது 12%. 12% எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்க? 10% + 2% ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். அப்ப 10% எவ்வளவு வரும்? 62.5 வரும். 1% எவ்வளவு வரும்? 6.25 வரும். இது 2% பாத்தீங்கன்னா 6 டபுள் பண்ணா 12, 0.25 டபுள் பண்ணா 0.5. அப்ப ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா 12.5. இப்ப ரெண்டு ஆட் பண்ணிடலாமா? 74, 75. அப்ப 12% எவ்வளவு வரும்? 75. இந்த மாதிரி நீங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஒரு கால்குலேஷன்னாலும் ஈஸியா இருக்கும். அதை வந்து நார்மலி நார்மல் மெத்தட ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேவா? அடுத்தது 1024 எவ்வளவு கேட்டிருக்காங்க? 25% கேட்டிருக்காங்க. அப்ப 1024 எவ்வளவு பர்சன்டேஜா இருக்கும்? 100%. அப்ப 50%னா இதுல ஹாஃப் தானே? இதுல ஹாஃப் எவ்வளவு வரும்? 512. இதே 25%னா இதுலயும் ஹாஃப். ஓகேவா? அப்ப இதுல எவ்வளவு வரும்? 256. இந்த மாதிரி ஹாஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம்
இந்த மாதிரி ஹாஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆவீங்க. அவங்களாம் எப்படி பண்றீங்கன்னா, ஹாஃப்னால எனக்கு பை டூ தானே, அப்போ பை டூங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே பை டூ பண்ணால் டென், ஸோ டென் வந்து ஃபைவ் டைம்ஸ், டூ வந்து ஒன் டைம், ஃபோர் வந்து டூ டைம்ஸ், இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க, டூ டைம்ஸ் ஃபோர் பேலன்ஸ் ஒன்று வருமா, அப்போ ஃபைவ் டைம்ஸ் பேலன்ஸ் ஒன்று வருமா சிக்ஸ். இப்படி டிவைட் பை டூ பண்ணிக்கிறதா இல்லை நார்மலாக இதெல்லாம் பார்த்தவங்களே சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியாத மட்டும் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க பை டூங்கிறத. அப்படி இல்லாதவங்க நீங்கள் நார்மலாகவே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும், டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வரும். அடுத்தது தேர்ட்டி பர்சன்டேஜ், தேர்ட்டி பர்சன்டேஜில் என்ன பண்ணால் போதும், இதில் டென் பர்சன்டேஜ் இன்டூ டூ தானே, அப்போ டென் பர்சன்டேஜில் என்ன வரும், ஒன் நாட் டூ பாயிண்ட் ஃபோர் வரும். அப்போ இன்டூ த்ரீ போட்டோம்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆகிடுமா, அப்போ இன்டூ இன்டூ த்ரீ ஹண்ட்ரட் இன்டூ த்ரீ எவ்வளோ வரும், த்ரீ ஹண்ட்ரட், டூ இன்டூ த்ரீ என்ன வரும், சிக்ஸ் வரும். அப்போ த்ரீ நாட் சிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது பாயிண்ட் ஃபோர் இன்டூ த்ரீ தானே, அப்போ எவ்வளோ வரும், டுவெல், அதாவது ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் வரும், பாயிண்ட் வச்சிங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், த்ரீ நாட் செவன் பாயிண்ட் டூ. இந்த மாதிரி கொஞ்சம் மைண்ட்லேயே நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அடுத்தது எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ்ல டென் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி இங்கே பாருங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, அப்போ டென் பர்சன்டேஜ்னா இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்போ இதில் டென் பர்சன்டேஜ்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ். அடுத்தது ஃபைவ் பர்சன்டேஜ், ஃபைவ் பர்சன்டேஜ்னா அப்படியே ஹாஃப் பண்ணால் போதும்ல, அப்போ ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ். எயிட்ல ஹாஃப் ஃபோர், பாயிண்ட் டூ ஃபைவ்ல ஹாஃப், பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ். அப்படி என்னால் என்னால் பார்த்தவங்களே சொல்ல முடியாதவங்க டிவிசிபிள் பை டூ பண்ணுங்கள். ஃபோர் டைம்ஸ் ஒன் டைம், டூ டைம் பேலன்ஸ் ஒன்று வரும், அப்போ ஃபைவ் டைம்ஸ். அடுத்தது தேர்ட்டி பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, டென் பர்சன்டேஜ் என்ன வரும், எயிட் பாயிண்ட் டூ ஃபைவா, அப்போ இதை மட்டும் இன்டூ த்ரீ பண்ணால் போதுமா, அப்போ எயிட் இன்டூ த்ரீ எவ்வளோ வரும், டுவெண்ட்டி ஃபோர் வரும். பாயிண்ட் டூ ஃபைவ் இன்டூ த்ரீ என்ன வரும், பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும். அப்போ தேர்ட்டி பர்சன்டேஜில் எவ்வளோ வரும், டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பர்சன்டேஜை கொஞ்சம் எஃபெக்டிவாக கால்குலேட் பண்ணணும். இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் இதில் கேட்குறாங்க, சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ல சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் என்ன கேட்குறாங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ளஸ் டென் பர்சன்டேஜ் ப்ளஸ் ஒன் பர்சன்டேஜ் இன்டூ ஃபோர் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டென் பர்சன்டேஜ் இன்டூ சிக்ஸு, ஒன் பர்சன்டேஜ் இன்டூ ஃபோர். இங்கே பாருங்கள் இவ்வளோ கால்குலேஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பர்சன்டேஜ் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் வேஸ்ட் ஆகும். அந்த டைமில் எப்படி நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பர்சன்டேஜ் இதில் எடுத்துக்கல, ஒன் பர்சன்டேஜ் என்ன வரும், சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ். அப்போ டேரெக்டாக இன்டூ சிக்ஸ்டி ஃபோர் போட்டிருக்க சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் வரும். இங்கேயே நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். அதனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரே பயிலில் முடிஞ்சிடும். இந்த மாதிரி இதில் ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், அப்புறம் எல்லாத்தையும் அடிஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பர்சன்டேஜ் வரும்போது, ஓகேவா, இவ்வளோதான் இந்த பர்சன்டேஜ் கால்குலேஷன் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கிற வேண்டியது. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்து கால்குலேஷன் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு வரும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதனால அதில் ஃபார்முலா மெத்தடில் பார்த்துடலாம். அதனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபார்முலா மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதுல ஒன்லி ஷார்ட்கட் தான், அது ஒரே ஷார்ட்கட் தான் எல்லா டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி இதோட ப்ராப்ளம்ஸ், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அதாவது இந்த வீடியோ கிளாஸில், இந்த பார்ட் ஒன் கிளாஸில் வந்து இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறது, செகண்ட் ஒன் அதாவது இயர்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும், அந்த இயர்ஸ் எவ்வளோ இயர்ஸ்ன்னு ஃபைன் பண்ணுறது. தேர்ட் ஒன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மிஸ் ஆகிருக்கும், அதை நம்ம ஃபைன் பண்ணுறது. அடுத்தது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை ஃபைன் பண்ணுறது. இந்த ஃபோர் டைப் ஆஃப் கிளாஸஸ் தான் இந்த பார்ட் ஒன் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயும் நம்ம நிறையா பார்ப்போம். அதாவது என்னென்னா, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவல் எப்படி ஃபைன் பண்ணுறது, ஹாஃப் இயர்லியில் எப்படி கண்டுபிடிக்கிறது, குவார்ட்டர் இயரில் எப்படி கண்டுபிடிக்கிறது. இதே நீங்கள் ஃபார்முலா மெத்தட் பண்ணிங்கன்னா, இங்கே நான் எழுதியிருக்கிற ஒவ்வொன்றுக்குமே வந்து செப்பரேட் செப்பரேட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அப்படி ஃபார்முலா மெத்தட் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண போகிறதுல ஒன்லி வந்து ஷார்ட்கட் மெத்தட் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆனுவல்லையே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இயர், பர்ஃபெக்ட் இயர்னால் என்னென்னா இப்போ டூ இயர்ஸ்க்கு ஃபைன் பண்ணுங்கள், த்ரீ இயர்ஸ்க்கு, ஸோ எயிட் இயர்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பர்ஃபெக்ட் இயர் ஸ்பிளிட்
படிக்கிறோம். அடுத்தது ஃப்ராக்ஷன் இயர். ஃப்ராக்ஷன் இயர் பார்த்தீங்கன்னா இப்போ 2 1/3 இயர்ஸ்க்கு, 3 2/3 இயர்ஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் இயர்க்கு எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைல் பண்ணுறது. அடுத்தது டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு 5%, செகண்ட் இயருக்கு 7%, தேர்ட் இயருக்கு 10%, இப்படி ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மெத்தடை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பார்ட் ஒன் வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 1/1 இதுக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ருபீஸ் 12,000 அட் 5% பர் ஆனம் ஃபார் 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12,000 ருபீஸ்க்கு 5%ல 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும், 3 இயர்ஸ் தானே. அப்போ இந்த மாதிரி 3 லைன்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ இப்போ 12,000 பிரின்சிபல் ஆகும், 12,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 5%. 5%ல எப்படி காம்பவுண்ட் பண்ணிடலாம், 10% கண்டுபிடிச்சிட்டு அதில் ஹாஃப் தான் 5%. அப்போ 10% எவ்வளோ வரும், 1,200. அப்போ 5% எவ்வளோ வரும், 600 ருபீஸ் வரும். இதான் 5%. ஓகேவா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டை ஃபைல் பண்ணிடணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணிடணும், இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடலாம். ஸோ கால்குலேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இயர் 600, செகண்ட் இயர் 600, தேர்ட் இயர் 600. ஸோ பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து பே பண்ணணும். ஸோ இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் எப்போவுமே எவ்வளோ இருக்கும், 0 இருக்கும். இப்போ செகண்ட் இயர் ஆல்ரெடி எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம், 600 பே பண்ணியிருக்கோமோ அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், 5%. 10% என்ன, 60. அப்போ 5% எவ்வளோ வரும், 30. அடுத்தது தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்போ இது வரைக்கும் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், 600 ஒரு 30. அப்போ 1,230, இதில் வந்து 10% எவ்வளோ வரும், 123. அப்போ 5%னா இதில் ஹாஃப், இதில் ஹாஃப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61.5. உங்களால் டேரெக்டாக ஹாஃப் சொல்ல முடியலன்னா 2 by 2 பண்ணுங்கள். 12 வந்து 6 times, இது 1 time, பேலன்ஸ் வந்து வரும் அப்போ 0.5. அப்போ இந்த தேர்ட் இயரில் இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ருபீஸ், 61.5 ருபீஸ். அப்போ இதெல்லாம் டேரெக்டாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் நம்ம சொல்லுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா 1,800, அப்போ 1,800 இங்கே ஒரு எவ்வளோ, 61, இங்கே ஒரு 30, அப்போ எவ்வளோ, 91.5. அப்போ 1,891.5, இதான் ஃபர்ஸ்ட் சம்முக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 12,000 5%ல 3 இயர்ஸில் எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும், 1,891.5. இதான் இதுக்கான ஆன்சர். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் போயிடலாம். செகண்ட் ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல் வந்து 6,250, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% பெர் ஆனம், என் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2 இயர்ஸ்னா 1, 2 லைன்ஸ் நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடலாம். எவ்வளோ அமௌண்ட் பிரின்சிபல் ஆகும், 6,250. அப்போ இதில் எவ்வளோ பர்சன்டேஜ், 8% கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ணிடலாம், 1% கால்குலேட் பண்ணிடலாம். 1% வந்து எவ்வளோ வரும், 10% 625, 1%னா 62.5. ஓகே, அப்போ இதில் இதை நம்ம அப்படியே 8% மாற்றணும். டைரெக்டாக இன்ட்டு 8 பண்ணாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா இதை அப்படியே டபுள் பண்ணுங்கள். 1% 62.5னா 2% எவ்வளோ வரும், இதெல்லாம் நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணணும். அப்போ 124, 125 வரும். அதே வந்து 2 டபுள் பண்ண எவ்வளோ வரும், 4%. அப்போ 4% எவ்வளோ வரும், 250 வரும். அப்போ 8% 4 டபுள் பண்ணால் தானே 8, அப்போ 250 டபுள் பண்ண எவ்வளோ வரும், 500. அப்போ ஸோ 8% வந்து எவ்வளோ, 500. ஃபஸ்ட்டு பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எழுதிடலாம், 500. ஸோ பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் எப்போவுமே எவ்வளோவா இருக்கும், 0 ருபீஸாக தான் இருக்கும். இப்போ செகண்ட் இயர் வரும்போது ஆல்ரெடி 500 பே பண்ணியிருக்கேன், அதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும், 8% வந்து நான் பே பண்ணணும். அப்போ இதில் 1% வந்து எவ்வளோ வரும், 5 ருபீஸ் வரும். அப்போ 8% எவ்வளோ வரும், 5 × 8 வந்து 40 ருபீஸ் வரும். அப்போ நான் டோட்டலாக எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கணும், 1,040 ருபீஸ் வந்து. ஸோ 6,250 8%ல 2 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன, 1,040. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 824 ருபீஸ்க்கு 5% பர் ஆனமில் 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்போ 3 இயர்ஸ், 1, 2, 3, ஃபஸ்ட்டு பிரின்சிபலுக்கான இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட்டுக்கு பே பண்ணிடலாம்.
ஓகேவா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க 5% கேட்டிருக்காங்க 5%னா இது நம்ம என்ன பண்ணிடலாம் 10% கண்டுபிடிச்சிட்டு ஹாஃப் பண்ணிடலாம் அப்போ 10% எவ்வளோ வரும் 82.4 அப்போ 5% எவ்வளோ வரும் 41.2 இப்போ 41.2 இங்கே 41.2 இங்கே இப்போ 41.2 ஸோ பிரின்சிபல்கான இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட்னான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இயர் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்னான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தான் 0 ரூபீஸ் தான் செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்னான இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்ரெடி எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் 41.21 இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பே பண்ணணும் 5% அப்போ 10% எவ்வளோ வரும் 4.12 வருமா அப்போ இதில் 5%னா இதில் ஹாஃப் 2.06 ஓகேவா அப்போ இந்த இடத்துல 2.06 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருப்பேன் அடுத்தது நெக்ஸ்ட் தேர்ட் இயர்க்கான அது கால்குலேட் பண்ணணும் அப்போ இது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் இது ஒரு 82 84 அப்போ 84 இது ஒரு 46 ஓகேவா இதுதான் இந்த 2 இயர்ஸ் வரைக்கும் பே பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே நம்ம தேர்ட் இயர் வந்து பே பண்ணணும் இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் 5% அப்போ 10% எவ்வளோ வரும் 8.446 வரும் அப்போ 5%னா 4.223 வரும் ஓகேவா இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணிடுறேன் 4.22 மட்டும் நான் எழுதிக்கிறேன் ஓகேவா இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணது எவ்வளோ வந்துச்சு 84.46 வந்தது அப்போ இந்த லைன் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும் இப்போ 41.2 அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு 4.22 அப்போ இதை மட்டும் ஆட் பண்ணிடுங்க அப்போ இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 129.88 ஓகேவா இப்போ நம்ம ஸோ ஒரு ஆனுவல் மெத்தடில் வேறு ஆனுவல் மெத்தடில் கால்குலேட் பண்ணோம் இது வந்து பர்ஃபெக்டான இயர் அதாவது 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு இனி அடுத்ததில் நம்ம ஃப்ராக்ஷன் இயரில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்தது ஒரு ஃப்ராக்ஷன் இயரில் எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10,000 10% பெறானா 2.5 இயர்ஸ்க்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம எந்த மெத்தட் யூஸ் பண்ணமோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்குன்னு நம்ம தனி மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த ஒரு சம்மாக இருந்தால் நம்ம அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம் ஸோ அப்போ 2.5 இயர்ஸ் தானே இப்போ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆனால் தேர்ட் இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமா ஏன்னா அடுத்தது ஹாஃப் அதாவது 6 மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும் இப்போ நீங்கள் ஒரு பேங்க்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்க 1 இயருக்கு 600 சொல்கிறாங்க அதே நீங்கள் 6 மந்த்து தான் பே பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பே பண்ணால் போதும் 300 பே பண்ண போதும் ஏன்னா 1 இயருக்கு தான் 600 இதே வந்து ஹாஃப் இயர்னால் அதில் பாதி அமௌண்ட் பே பண்ண போதுங்கள அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ தேர்ட் இயர் வரும்போது என்ன பண்ணிடணும் ஸோ 6 மந்த்து தானே ஹாஃப் இயர் தானே அப்போ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் இந்த இடத்துல பே பண்ணணும் ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே இதுக்கு மேலே ஹாஃப்னு போட்டுக்கோங்க அப்போ இந்த தேர்ட் காலமில் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணால் போதும் ஹாஃப் அமௌண்ட் பே பண்ணால் போதும் ஓகேங்களா அங்கே என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோமோ அதில் ஹாஃப் அமௌண்ட் இந்த இடத்துல நீங்கள் பே பண்ணால் போதும் அவ்வளோதான் சேம் அதே மெத்தட் தான் அப்போ ஃபஸ்ட்டு பிரின்சிபல்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம் எவ்வளோ 10,000 எவ்வளோ பிரின்சிபல்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடலாம் பிரின்சிபல் எவ்வளோனா 10,000 அதுக்கு 10% தானே 10% எவ்வளோ வரும் 1,000 அப்போ ஃபஸ்ட் இயர் 1,000 செகண்ட் இயர் 1,000 தேர்ட் இயர் 1,000 எழுதலாமா தேர்ட் இயர் கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக பே பண்ணால் தான் 1,000 எழுதியிருக்கணும் ஆனால் இது ஹாஃப் இயர் தானே அப்போ ஹாஃப் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும் அப்போ என்ன பண்ணிடலாம் 1,000 × 1/2 அது உங்களுக்கு புரியணுங்களுக்காக இந்த இடத்துல நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா பின்னாடி பார்த்தா அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா அப்போ 1,000 ஹாஃப் எவ்வளோ வரும் 500 அப்போ இங்கே 500 மட்டும் நம்ம பே பண்ணால் போதும் அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் இயர் எவ்வளோ ருபீஸ் 0 ருபீஸ் செகண்ட் இயர் வரும்போது ஆல்ரெடி எவ்வளோ பே பண்ணியிருக்கா 1,000 அப்போ 1,000 10% எவ்வளோ வரும் 100 அடுத்து தேர்ட் இயர் வரும்போது இது வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் 2,100 வந்து நான் பே பண்ணியிருக்கேன் அப்போ அதில் 10% எவ்வளோ வரும் 210 ஆனால் நம்ம ஹாஃப் அமௌண்ட் தானே பே பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் 210 × 1/2 அப்போ 210 ஹாஃப் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 105 ருபீஸ் அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவோம் ஸோ அப்போ டோட்டலாக 2,000 2,500 2,705 இதான் 10,000 × 10% 2.5 இயர்ஸ்க்கு பே பண்ண வேண்டிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இப்போ அடுத்த கொஷின் போயிடலாம் அடுத்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க 20,000 15% பெறாமல்
என்னோட வேலை எப்பவுமே எப்படிதான் இருக்கணும், மந்த் டேஸ்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்திருந்தா அதை நீங்க என்ன பண்ணிடணும், இயருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடணும். அப்ப 4 months. சோ மந்த் இயரா கன்வெர்ட் பண்ணா 1 year எவ்வளவு மந்த்து 12 months. சோ அப்ப 4/12. அப்ப எவ்வளவு இயர்ஸ் பாத்தீங்கன்னா 1/3 years. ஓகேவா? அப்ப இங்க என்னோட வேலை என்ன, 2 1/3 years. அப்ப 2 years வரைக்கும் நம்ம ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். தேர்ட் வரும்போது 1/3 அமௌண்ட் மட்டும் பே பண்ணா போதும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், தேர்ட் இயர்ல எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணா போதும், 1/3 ஆஃப் தி அமௌண்ட்டை மட்டும் நம்ம பே பண்ணா போதும். ஓகேவா? அப்ப 20,000 பிரின்சிபல். எவ்வளவு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், 15%. எப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், 10% பிளஸ் 5% ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். 20,000 10% என்ன, 2,000. அப்போ 5% என்ன வரும், இந்த ஹாஃப் தான் 5%. அப்போ 2,000 ஹாஃப் 1,000. அப்போ 2,000 + 1,000 எவ்வளோ வரும், 3,000. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் 3,000, செகண்ட் இயர் 3,000, தேர்ட் இயர் வந்து 1/3 ஆஃப் தி அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணால் போதும். அப்போ 3,000 எவ்வளோ, 1/3 அமௌண்ட்டை மட்டும் பே பண்ண போதும். அப்போ இதில் எவ்வளோ வரும், 1,000 rupees வரும். நெக்ஸ்ட் இப்போ பிரின்சிபல்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எகெயின் எவ்வளோ, 15%. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ இருக்கும், 0 வர்க் இன்ட்ரெஸ்ட்னால இன்ட்ரெஸ்ட். செகண்ட் இயர் வந்து 3,000 15% ஸ்பிளிட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணிடலாம், 10% பிளஸ் 5% ஸ்பிளிட் பண்ணிடலாம். இதில் 10% எவ்வளோ வரும், 300, 5% எவ்வளோ வரும், 150 வரும். அப்போ டோட்டல் எவ்வளோ, 450 rupees வந்து செகண்ட் இயரில் வந்து இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து பே பண்ணணும். அடுத்தது தேர்ட் இயர், தேர்ட் இயர் வரும்போது இது வரைக்கும் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன், 6,450 பே பண்ணியிருக்கேன். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் பே பண்ணணும், 15% வந்து பே பண்ணணும். அப்போ 10% எவ்வளோ வரும், 645. 5%னா இதில் ஹாஃப், இதில் ஹாஃப் என்ன, 3 to 2.5. ஓகேவா? அப்போ 5, 7, 6, 9. அப்போ 967.5 வந்து நான் வந்து தேர்ட் இயர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி தான் பே பண்ணியிருக்கணும். ஆனால் இதில் 1/3 அமௌண்ட்டை மட்டும்தான் நான் பே பண்ணணும். அப்போ 967.5 × 1/3. ஓகேவா? அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times 2 times 2 times 0.5. அப்போ 322.5 தான் நான் தேர்ட் இயர், அதாவது 1/3 ஆஃப் தி அமௌண்ட் வந்து 322.5 தான் நான் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்கணும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா அதுதான் இந்த சம்முக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல 7,750, ஸோ 7,772.5. இதுதான் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ 7,772.5. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்லேயே பார்த்துக்கோங்க, 1,600 rupees காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 5%, செகண்ட் இயர்ல 10%, தேர்ட் இயர்ல 20%. இப்படி ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ்ல இந்த ராம்கிரவுண்ட் வந்து எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஒவ்வொரு, அதாவது ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா செப்பரேட்டாக அதே 3 இயர்ஸ் தான். ஸோ 3 காலம் போட்டுக்கலாம். இப்போ ஒவ்வொரு இயருக்கு ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால அந்த பர்சன்டேஜ் வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு தெரியும் அந்த இயரில் எவ்வளோ பர்சன்டேஜ் நான் வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 5%, அப்போ எனக்கு 5 போட்டுக்கிறேன். செகண்ட் இயர் 10, ஸோ இந்த இடத்துல 10%, தேர்ட் இயரில் 20%. ஸோ அப்போ ஃபஸ்ட் இயரில் ஃபுல்லாக நான் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் பே பண்ணணும், 5%. அப்போ என்னோட அமௌண்ட் என்ன, 1,600, அதில் 5% எவ்வளோ வரும், 10% வந்து 160. அப்போ 5%னா எவ்வளோ வரும், 80. அடுத்தது செகண்ட் இயரில் நான் எவ்வளோ பே பண்ணணும், 10% பே பண்ணணும். அப்போ 10% எவ்வளோ வரும், 160. அடுத்து தேர்ட் இயரில் நான் எவ்வளோ பே பண்ணணும், 20%. அப்போ 20%னா எவ்வளோ வரும், 320. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிரின்சிபல்காக இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். சேம் அதே மெத்தட் தான், என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்தந்த இயருக்கான பர்சன்டேஜ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். ஓகேவா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் இயர் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் என்ன, 0. செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்போ செகண்ட் இயர்க்கான அப்ளிகபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் வந்து பே பண்ணணும். அப்போ செகண்ட் இயர்க்கான அப்ளிகபிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, 10%. அப்போ ஆல்ரெடி நான் வந்து 80 rupees இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன், இல்லை 10% எவ்வளோ வரும், 8 rupees. அப்போ செகண்ட் இயரில் நான் பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ஆன இன்ட்ரெஸ்ட் வந்து 8 rupees.
தேர்ட் இயர் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ இது வரைக்கும் நான் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு 248 ருபீஸ் வந்து பே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் 20% பே பண்ணணும். அப்போ 10% எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 24.8 வருதா. அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணால் போதும், 20%. அப்போ இதை டபுள் பண்ணால் போதும், இப்போ 49.6 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இடத்துல நான் பே பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20% ஆஃப்தி அமௌண்ட் வந்து நான் பே பண்ணணும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கோம் எவ்வளோ ருபீஸ்னா 248. இப்போ இது ஒரு 320, இது ஒரு 49.6. ஓகே, அப்போ 617.6 ருபீஸ் வந்து டோட்டலாக நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோம். நான் இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் டு பி பெய்ட் ஃப்ரம் ஆஃப்டர் 3 இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ அமௌண்ட்னா என்ன, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான் அமௌண்ட். அப்போ ஆல்ரெடி நான் எவ்வளோ வந்து அமௌண்ட் நான் வாங்கியிருக்கிறேன், ஸோ 1600 பிரின்சிபல் அமௌண்ட் நான் வந்து லோனாக வாங்கியிருக்கேன். அப்போ அது கூட நான் ஆட் பண்ணிக்கணும், 1600 பிளஸ் எவ்வளோ ஒரு 617.6. ஓகேவா? அப்போ 2217.6 ருபீஸ் வந்து நான் டோட்டலாக வந்து பே பண்ணியிருக்கணும். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 21,000 பிரின்சிபலை ஃபர்ஸ்ட் இயர் வந்து, இது வந்து ஃபர்ஸ்ட் இயர், இது செகண்ட் இயர், இது வந்து தேர்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர் 42/7%, செகண்ட் இயர் 12/1/2%, தேர்ட் இயர் 11/1/9%, இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், பர்சன்டேஜ் டேபிள் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிகமாக ஃப்ராக்ஷன் டைப்பில் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் இந்த ஃப்ராக்ஷன் டைப்பை நீங்கள் நல்லா வந்து அப்ரோச் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பேசிக்காக பர்சன்டேஜ் டேபிள்ங்கிற அந்த கான்செப்டை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? 42/7 ஃப்ராக்ஷன் வேல்யூ வேணா 1/7. ஓகேவா? 12/1/2 1/8. ஓகேவா? 11/1/9 1/9. இது நமக்கு பேசிக்காக தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 1, 2, 3. அப்போ இந்த இடத்துல 1/7 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எழுதணும், இங்கே 1/8 எழுதணும், இங்கே 1/9 எழுதணும். இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ராக்ஷன் வர்றதுனால இப்படி பண்ணிட்டு இருந்தால் நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம ஒரு ஈஸியான மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். ஸோ பிரின்சிபல் 21,000 தானே, ஃபைனலாக நான் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிறேன். அப்போ இன்டூ பிரின்சிபல் 1/7, அப்படின்னா 7 பார்ட்டாக பிரின்சிபலுக்கு 1 பார்ட்டாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ என்னோடய அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் புரியுதா? கீழே இருக்கிற பார்ட் வந்து பிரின்சிபல், மேலே இருக்கிற பார்ட் தான் இன்ட்ரெஸ்ட். அப்போ 7 பார்ட்டாக பிரின்சிபலுக்கு எவ்வளோ பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், 1 பார்ட்டாக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ என்னோடய அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும், அமௌண்ட்னா பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ டோட்டலாக இது எப்படி எழுதிடலாம், 8/9 எழுதிடலாம். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல அப்போ 1/8 எவ்வளோ வரும், 9/8 வரும். ஓகேவா? அடுத்தது சரி, இங்கே 8/7, இங்கே 9/8, இன்ட்டு இந்த இடத்துல 10/9 வரும். ஓகே, கிளியர்? அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ண டைரெக்டாக நமக்கு அமௌண்ட் கிடச்சிடும். இப்போ இதே மெத்தட் இங்கேயும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ராப்ளம்ஸ் இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நார்மலாகவே ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். இல்லை இந்த மெத்தட் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இதை அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது என்ன கான்செப்ட்டு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பார்ப்போமா? ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸுங்கிற கான்செப்டே இது, சேம் அதே கான்செப்டை இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ டைரெக்டாக இதை கால்குலேட் பண்ணிடலாம், இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ இந்த இடத்துல 3,000. ஓகேவா? இப்போ 3,000 × 10 தானே, இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, 30,000. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக, அதனால தான் இந்த மெத்தட் உங்களுக்கு ஃபாலோ பண்ண சொன்னேன். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா குயிக் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ இந்த 30,000ங்கிறது என்னென்னா அமௌண்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம 9/7, 9/8 அமௌண்ட்டோட பார்ட்டை தான் எழுதியிருக்கோம். அப்போ இது வந்து என்னது, அமௌண்ட். அப்போ இதுக்குள்ள தான் பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ என்னோட பிரின்சிபல் என்ன, 21,000, இது என்னோட அமௌண்ட் 30,000. அப்போ அமௌண்ட்லேருந்து இந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் இருக்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட். 30,000 × 21,000 மைனஸ் பண்ணிவிட்டு அது மீனிங் எவ்வளோ இருக்கும், 9,000. அப்போ என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கேட்டால் 9,000 தான் கரெக்டான ஆன்சர். இதே அமௌண்ட் என்னென்னு கேட்டால் 30,000 தான் கரெக்டான ஆன்சர். ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி இயரில் எப்படி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஹாஃப் இயர்லி அண்ட் குவார்டர்லி இயரில், ஸோ அதே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன மெத்தட் பார்த்தோமோ சேம் மெத்தட் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், இந்த சம்மர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணியிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல போய் இந்த ப்ராப்ளம்ஸே பார்த்துடலாம். பிரின்சிபல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8,000. ஆர் வந்து எவ்வளோனா 10% பெர் ஆனம். என்ன வந்து எவ்வளோ, 1.5 இயர்ஸ்.
ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம். அது வந்து ஆனிமலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ பர் ஆனிமல் தான் யூஸ் பண்ணிடலாம். இப்போ ஹாஃப் இயர்லி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதே மெத்தட் இங்கே அப்ளை பண்ணலன்னா சேம் மெத்தட் தான். ஆனால் அது ஆனிமல்னால இந்த ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். எப்பவுமே ஹாஃப் இயர்லியில் இந்த மெத்தட் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் நம்பர் ஆஃப் இயர்ஸையும் கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் பண்ணிக்கிட்டால் சேம் நம்ம அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 10% பர் ஆனம் தானே சொல்லியிருக்காங்க. 1 இயருக்கு தான் 10%. ஆனால் இப்போ நம்ம ஹாஃப் இயர் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ 6 மந்த்தில் எவ்வளோ பர்சன்டேஜாக இருக்கும்? 5% தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் பண்ணிக்கணும். அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் தான் நம்ம எடுத்துக்கணும்? 5% தான் இதை கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி 1.5 இயர்ஸ். இப்போ எவ்ரி 6 மந்த்துக்கு ஒரு டைம் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா 1.5 இயர்ஸில் எவ்வளோ டைம்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க? 3 டைம்ஸ் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 1 இயர்லேயே 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப். அப்போ டோட்டலாக எவ்வளோ டைம்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க? 3 டைம்ஸ். அப்போ 1.5 இயர்ஸ் எப்படி நீங்கள் எடுத்துக்கணும்? 3 இயர்ஸ்ன்னு எடுத்துக்கணும். இந்த 2 சேஞ்சஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். ஒன்று வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கணும், அடுத்தது இயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஹாஃப் பண்ணுங்கள், என்ன வந்து டபுள் பண்ணுங்கள். அது எப்படி ஈஸியாக உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக நீங்கள் ஒரு சைடில் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். ஹாஃப் இயர்னா என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை R/2 போட்டுக்குங்க, R/2 அவ்வளோதான். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆர் 1/2 இயர்ஸ். மந்த்னா 6 மந்த்து, இயர்னா 1/2 இயர். இது நீங்கள் எவ்வளோ இயர் கன்சிடர் பண்ணணும்? 1 இயர் கன்சிடர் பண்ணணும், அவ்வளோதான். இந்த 2 சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எப்போ கூட சால்வ் பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணிடலாம்? 8000 5% 3 இயர்ஸில் என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுதான் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான ஆன்சர். ஓகேவா? அப்போ 3 இயர்ஸ் தானே, 1, 2, 3. ஃபஸ்ட்டு பிரின்சிபல்க்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேட் பண்ணிடலாம். 8000 10% எவ்வளோ வரும்? 800. அப்போ 5% எவ்வளோ வரும்? 400 வரும். 400 400 400. ஓகேவா? அடுத்தது இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இயர் 0, செகண்ட் இயர் வரும்போது இதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 5%. 10% 40, 5% எவ்வளோ வரும்? 20. ஓகேவா? அடுத்தது தேர்ட் இயர், இது வரைக்கும் நான் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கேன்? 820. அதில் 10% எவ்வளோ வரும்? 82. அப்போ 5% எவ்வளோ வரும்? 41. அவ்வளோதான். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்போ 1200 1261. ஓகேவா? இதுதான் என்னென்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைனல் தி அமௌண்ட் இருந்தால் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி எவ்வளோ பிரின்சிபல் வாங்கினா? 8000. அது கூட இந்த 1221 ஆட் பண்ணிட்டா ஆன்சர் என்ன? 9261 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஏன்னா அமௌண்ட் கேட்டதுனால பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 9261. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், குவார்டர்லி இயர் மெத்தடில் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். 15625க்கு 9 மந்த்ஸில் 16% பராடமில் எவ்வளோ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதிலே அதே தான், என்னையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். இது ஹாஃப் இயர்லினா இந்த மெத்தட். ஓகேவா? இப்போ குவார்டர்லி இயர்னால் என்ன பண்ணணும்னா R/4. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவிசிபிள் பை 4 பண்ணணும். இங்கே 3 மந்த்ஸ் ஆர் 1/4 இயர்ஸ். ஓகேங்களா? 3 மந்த்ஸு, மந்த்தில் சொல்லணும்னா 3 மந்த்ஸு, இயரில் சொல்லணும்னா 1/4 இயரை நீங்கள் எவ்வளோ இயர் கன்சிடர் பண்ணணும்? 1 இயர் கன்சிடர் பண்ணணும். அப்போ இங்கே எவ்வளோ மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க? 9 மந்த்ஸா? அப்போ இதை 3 மந்த்ஸுங்கிறது 1 இயர்னா, 9 மந்த்ஸுங்கிறது எவ்வளோ இயர்ஸாக இருக்குங்க? 3 இயர்ஸ் ஆகிடும். ஓகேவா? அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/4 தானே. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் தரணும்? 4% தான் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ 15625, 3 இயர்ஸ் 4%. ஸோ 1, 2, 3. ஃபஸ்ட்டு பிரின்சிபல்கான இன்ட்ரெஸ்ட், தென் இன்ட்ரெஸ்டான இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும்? 4%. அப்போ இதில் 1% எவ்வளோ வரும்? 156.25. 1% 156.25. அப்போ 2% எவ்வளோவா இருக்கும்? இது அப்படியே டபுள் பண்ணால் போதுமா? ஓகேவா? அப்போ இதை அப்படியே டபுள் பண்ணிட்டீங்கன்னா 156-ஆ டபுள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு அப்படி குயிக்காக டபுள் வருங்க, பிரிச்சு பண்ணுங்கள். 150-னா 300, 6-னா 12. அப்போ எவ்வளோ வரும்? 312. 0.25 டபுள் பண்ணால் 0.5. அப்போ எவ்வளோ வரும்? 312.5. உங்கள் கன்வீனியன்ட் மாதிரி நீங்கள் ஸ்லிப் பண்ணி பண்ணணும். ஸோ அப்படியே இன்ட்ரூ உங்களோட மைண்டில் வந்து வரலன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்தது 4%. அப்போ 300-னா 600, 12-னா 24. அப்போ 624, இது 0.5-னா 1. அப்போ எவ்வளோ வரும்? 625. இவ்வளோதான் 4%. அதை விட்டுட்டு 15625 × 4/100 பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட். அந்த மெத்தட் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணாதீங்க. இது இப்படி பண்ணலாம், இல்லைன்னா 1% × 4 பண்ணால் கூட ஓகே தான். உங்களோட கன்வீனியன்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ 625 625 625 பிரின்சிபல் கார்டு இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பே பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இயர் எப்பவுமே ஜீரோ தான். இதுல இருந்து 4% 1% என்ன வரும் 6.25 ஓகேவா. அப்ப 2% என்ன வரும் 12.5. அப்ப 4% என்ன வரும் 25. அவ்வளவுதான் இந்த இடத்துல 25. நெக்ஸ்ட் தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். அப்ப இது வரைக்கும் எவ்வளவு பே பண்ணிருக்குன்னு பாருங்க 1,275 ஓகேவா. அப்போ இதில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் 4% பே பண்ணணுமா 1% எவ்வளோ வரும் 12.75 ஓகேவா. அப்போ 2% எவ்வளோ வரும் 12 அப்படி டபுள் பண்ணால் 24.75 அப்படி டபுள் பண்ணிங்கன்னா 1.5 அப்போ எவ்வளோ வரும் 25.5 ஓகேவா. இது 1% இது 2%. அப்போ 4%னா இதே டபுள் பண்ணிடலாமா 25.5 டபுள் பண்ணிங்கன்னா 25.50.5 அப்போ எவ்வளோ ருபீஸ் 51 ரூபீஸ். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் மைண்ட்லேயே நிறையா கால்குலேட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஓகேவா. அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. அப்போ இந்த இடத்துல ஆட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோம் 1,275. அது கூட எதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஓகேவா. அப்போ 625 அடுத்தது ஒரு 51 ஓகேங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 1,951 தான் இதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்.